வணக்கம் நண்பர்களே, தீபிகா குட்டி யூடியூப் சேனல் உங்கள் பாண்டியன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தோஸ்து ப்ளஸில் வந்து பாஸ் ஃபில்ட்ரு ஃபியூல் சிஸ்டம் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு, ஃபியூல் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இது ஃபியூல் சென்சார், இது லைட், இது ஃபில்ட்ரு கட்டிடலாம். ஃபில்ட்ரு கழட்டுறது என்னென்னா, ப்ராப்பர் டூல் இல்லைனாவே ஃபில்ட்ரு வந்து டேமேஜ் ஆகிடும். சென்சாரை பார்த்து ஃபஸ்ட்டு கட்டி எடுத்துருவோம். ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குங்க சென்சாரில், ஆனால் ப்ராப்பர் டூல் போடணும். இந்த டூல் வந்து ப்ராப்பராக இருக்காது, ஃபியூல் ஃபில்ட்ரு அசம்பிளி டேமேஜ் ஆகிடும், அதனால் இது போட வேணாம். ப்ராப்பர் டூல் இதாங்க. ப்ராப்பராக வந்து டூலுக்கு வந்து போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் இல்லாமல் கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்தாச்சு. ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சோக் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும் தண்ணி போயிட்டு சோக் ஆகிருக்கு. ஓரிங் எடுத்துடலாம், ஓரிங் எடுத்து தூரப்படலாம். புது ஃபில்டர் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கணும். நல்லா துடைச்சிடும் புது ஃபில்ட்ரு. இது வந்து பாஸ் ஃபில்ட்ரு தோஸ்தில், ஓரிங் டேமேஜ் இல்லாமல் அந்த காடியில் கரெக்டாக போட்டுடலாம். ஸ்டெப் இருக்கிறதுல கரெக்டாக போடணும். ஃபில்ட்ரு அழுத்திடுவோம், டூல் போட்டு மறுபடி ஃபில்டரை டைட் பண்ணிவிடுவோம். ப்ராப்பர் டூல்லாம் டேமேஜ் ஆகும், அதுக்காக தான் நம்ம டூலுக்காக தான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் ஆல்.